श्रीमद्वेदातरामाजयमनगणमदूर्णमग्र्यम श्रेष्ठ श्रीरंगराणुकुणाभ्यमोक्षाश्रमंतम तत्सत्तम श्रीवरागम यदि वरमनघम देशिकम संश्रयामि श्रीमद्वेदातरामाजयमनगणमदूर्णमग्र्यम श्रीमद्धीवायोगीश्वरगुरुवर्योरर्पितस्वात्मभारम् श्रीमच्चीरङ्गनाथास्त्रिमणिकृपयाप्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिगपरम् सङ्ग्रहे देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्कीयचीधरि वेदान् साधार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि माता देवी समस भगवान वासुदेव पिता मे जागर्षोभम जननीकलक्षण दयाचिते भूय प्रियलस्त्रिभाषी श्रीअपान तन अड़ियाारूडियन और कृपा कटाक्षाले இன்றைய தினம் பங்குனி உத்தரம் மிகவும் விசேஷமான ஒரு தினம். அத்யமே சஃலம் ஜென்மா அப்படின்னு ஒவ்வொரு சேதனனுக்கும் இந்த நல்ல தினத்திலே திவ்ய தம்பதிகளை ஸ்மரித்தோமானால் ஜென்ம சாஃபல்யமானது ஏற்படும் அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடியதான நல்ல தினம் சுதினம். திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தி சேவை அப்படிங்கிறது ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு விஷயம். ஸ்ரீபாஷ்யகாரர் உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காக கஜத்திரயத்தை விண்ணப்பித்ததான தினம். இந்த பிராட்டியனிடத்திலும் சுந்தரமானிடத்திலும் ஒரு சம்வாதம் செய்வது போல இந்த கத்தியத்தை விண்ணப்பிக்கிறார் ஸ்ரீபாஷ்யகாரன். பகவானும் பாஷ்யகாரனிடத்திலே அனுகிரகிக்கிறார். இந்த சரணாகதி பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான அந்த தர்மத்தை உபாய அனுஷ்டானத்தை எம்பெருமானார் இங்கே செய்து காண்பித்ததான நல்ல தினம் பங்குனி உத்தரம் அண்ணார். இந்த பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தவர் நம்மாழ்வார். அதை நடத்தி காண்பித்தவர் எம்பெருமானார். இப்படி பூர்வாச்சாரியால் எல்லாம் நடத்தி காண்பித்ததான வழி, அதாவது எம்பெருமான அடைவதற்கான வழி ரெண்டு, ஒன்று பக்தி, இன்னொன்று பிரபத்தி. இந்த பக்தி யோகத்தை காட்டிலும் பிரபத்தியானது மிகவும் சுலபமானது. அந்த பிரபத்தி எல்லா விதமான க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத பூர்வாச்சாரியர்கள் உபதேசம் பண்ணி நடத்தி அனுஷ்டித்து காண்பித்துள்ளார்கள். சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே சிருஷ்டி ஸ்திதி லயம் போன்றதான மூன்று காரியங்களுக்கும் காரணமானவன். அவனே ஜெகத்காரண வஸ்து என்று வேத வேதாந்தங்கள் இதிகாச புராணங்கள் கூறுகின்றன. நித்திய விபூதி லீலா விபூதி ஆகிய உபய விபூதி நிர்வாகமும் எம்பெருமான் தான். இந்த காரியங்களை எல்லாம் மிகவும் விளையாட்டாக செய்யக்கூடியவன். இதே ஸ்ரீபாஷ்யகாரரும் தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்திற்கு மங்கள சுலோகமாக அருளி செய்யும் பொழுது அகில புவன ஜென்ம சேம கங்காதுலே என்று திருவேங்கடமுடையானை தோட்டம் பண்ணும்போது குறிப்பிடுகிறார். இப்படி எல்லா காரியங்களையும் எம்பெருமான் எப்படி செய்கிறான் என்றால் பிராட்டியின் மகிமையால் தான் செய்கிறான். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமைகளை ஸ்ரீ ஆலவந்தார், ஊரத்தாழ்வான், பராசர பட்டர், சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் தங்களுடைய தோற்ற பிரபந்தங்களிலே அருளி செய்துள்ளார்கள். எம்பெருமான் உலகங்களை சிருஷ்டி பண்ணுவது பிராட்டியின் கடாட்சத்தினால்தான் என்பதை ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே பட்டர் மிக அழகாக வர்ணிக்கிறார். ஸ்ரீயை சமஸ்தித் விதான வசனம் ஹரே
அங்கீகாரிபிராலோகைகி எம்பெருமானுடைய சிருஷ்டி காரியங்களை அங்கீகரிக்கக்கூடிய கடாட்சத்தோடே பெரிய பிராட்டியாரை அஞ்சலி செய்கிறேன் என்று அருள் செய்கிறார். தன்னுடைய ஒரு சிறிய கடாட்சத்தினாலே ஏழு உலகங்களையும் படைத்து காப்பாற்றக்கூடியவளான பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க பிரணவாகார விமானத்திற்கு ஒரு மங்கள தீப கொடி போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான ஸ்ரீரங்கராஜனுடைய பட்டமகிஷியான ஸ்ரீரங்க நாச்சியாரை பெரிய பிராட்டியாரை சேவிக்கிறோம் என்கிறார். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரச்சிதமேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க கர்ம தல மங்கள தீப ரேகா ஸ்ரீரங்க ராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. இப்படி முதல் இரண்டு ஸ்லோகங்களும் ஸ்ரீ என்ற சொல்லால் பெரிய பிராட்டியாரை அனுபவிக்கிறார். இந்த ஸ்ரீ என்ற சொல்லின் பெருமையை ஸ்ரீ ஆலமந்தா ஸ்ரீ தேவ நாமத்தே பகவதி ரூம கதம் துவாம் வயம். ஸ்ரீ என்ற திருநாமத்தோடு கூடின உன்னை வேறு எப்படி நாங்கள் அழைக்க முடியும்? உன்னுடைய பெருமைகளை யாராலும் அளவிட முடியாது, வேதமே உன்னுடைய பெருமைகளை சொல்ல முடியாது என்கிறார். ஸ்ரீ என்பது பிராட்டியினுடைய சுவாபாவிகமான இயற்கையான தன்மையை உள்ளதை உள்ளபடி கூறக்கூடிய திருநாமம். ஸ்ரீரிதி பிரதமம் நாம லக்ஷ்மியார்த்தம் நிர்வசக்கிரமைகி தத் சுவாவ விசேஷானாம் யாதாத்மம் அவகம்யதே என்று பிரமாணம் காண்பிக்கிறது. ஜாயமானம் விபுருஷம் இம்பஷ்யேன் மதுசூதனா சாத்விக சது வித்யா சவை மோட்சார்த்த சிந்தகா. தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரக்கூடியதான குழந்தைக்கு மதுசூதனனுடைய கடாட்சம் ஏற்பட்டால் அந்த ஜென்மத்திலேயே அந்த குழந்தைக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கப்பட்டு மோக்ஷோபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்தை அடைவான் என்கிறது சாஸ்திரம். கர்ப்பத்தில் சிசு இருக்கும் பொழுதே பிராட்டியின் கடாட்சம் ஏற்பட்டால் அந்த குழந்தை சாத்விகனாகவே விளங்கி நர்த்தனை அடைகிறது என்றும் கூறுகிறது. சத்துவகுணம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிராட்டி இருப்பார் என்று விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி வர்ணிக்கிறார். எத்ர சத்தம் ததோ லக்ஷ்மி வேறு மாறாத பூவேல் இருப்பால் வினை தீர்ப்பவள். அப்படிப்பட்டதான பிராட்டி ஒரு க்ஷணமும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் அகலையில்லேன் இறையும் என்று அனபாயினியாக அவருடைய திருமார்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான பெரிய பிராட்டியார். பிராட்டியினுடைய சொரூபம் குணாதிசயங்கள் எல்லாம் வாசாம கோச்சரமாக அளவிட முடியாததாக இருக்கும். விஷ்ணு என்றால் எங்கும் வியாபித்திருப்பவன், அதை போலவே பிராட்டியும் எங்கும் வியாபித்திருப்பவள் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. பழைத விஷ்ணுநாசாம்பா ஜகத்யாப்தம் சராசரம் சௌம்யா சௌமியை ஜகத்ரூபைகி தொழைத தேவி பூரிதம். எம்பெருமானும் திருமேனி சௌந்தர்யம் அச்சோ ஒருவர் அழகியவா என்றபடி இருக்கும். தூர்வாதல பிரதிமையா தவவேக காந்தியா என்று பிராட்டினுடைய திருமேனி சௌந்தர்யம் அவனுடைய திருமேனி சௌந்தர்யத்தோடு சேர்ந்து விட்டார். அழகுக்கு அழகு சேர்ந்தார் போல பரஸ்பர சோபா விஜயத்தோட திவ்ய தற்பதிகளாக சேர்த்து சேவையானது உனக்கேற்கும் கோல மலர்பாவை. அப்படி பிராட்டி எழுந்தவள் இருப்பதை அந்த சேர்த்து சேவையை தேவர்கள் ஒன்று சேர்ந்து இதுபோல் ஒரு தம்பதி எங்கும் இல்லை என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். தம் திருத்வா தே ததா தேவாக சங்க சக்கர கதாதரம் அபூர்வ ரூப சம்ஸ்தானம் தேஜசாம் சசிம் ஊர்ஜிதம் ததஸ்புரத்காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா ஸ்ரீதேவி பயதஸ்தஸ்மாத் உத்திதா திருத பங்கஜா திவ்ய மால்யாம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா என்று ஒருவனுக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால் மட்டுமே பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஸ்ரீகரணாம் குதா
அப்படி சத்துவகுணம் இல்லாதவர்களால் எப்படி பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ண முடியும், நினைக்க முடியும் என்கிறார் மகரிஷி. ஆகையினாலே ஸ்ரீ ஆலவந்தாரும் பெரிய பிராட்டியினிடத்திலே, சே பெரிய பிராட்டியாரே, சர்வசக்தனான எம்பெருமான் உன்னுடைய வல்லவன், சர்வஜனாக இருந்தாலும் உன்னுடைய மேன்மையை குணாபிஷயங்களான எல்லாவற்றையும் அவனாலும் வர்ணிக்க முடியாது. தத் வல்லபோ விப்ரபுகோ நான். இப்படி எல்லை கடந்த பெருக்கல்யாண குணங்களை உடையவர்கள் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும், ஆனால் இருவருக்குமே தங்களுடைய குணங்களை பற்றி தெரியாது என்று ஆழ்வான் அருள் செய்கிறார். தேவி தொல் மகிமாவதிர்ண ஹரினா நாபி துவயா ஜாயதே எத்யப்யேவம் அபாபினைவயுவயோ சர்வஜ்ஞதாகியதே என்னா இப்படி சர்வஜ்ஞனான எம்பெருமானால் வர்ணிக்க முடியாததை கதம் தம் ஸ்தூயதே என்ற சுவாமி பிராட்டியை பார்த்து கேட்கிறார். அவனாலே வர்ணிக்க முடியாது, என்னால் முடியுமா? ஸ்தோதம் கேவயம் நித்யாதய ஜக்ருஹ பிராந்தோ விரிஞ்சாதய என்று மற்றரும் அருளி செய்கிறார். இருந்தாலும் ஞானத்திற்கு எட்டினவரை துதிக்கிறேன். மௌன துருகோமு கரையந்தி குணாஹஸ்வதியாக என்று விண்ணப்பிக்கிறார் சுவாமி. அப்படி ஒருவன் பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தினாலே மாத்திரத்தினாலேயே எல்லா காரிய சித்திகளும் ஏற்பட்டு எல்லா நற்குணங்களும் பேரும் புகழும் வந்து சேரும் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. சஸ்ராஜ்யா சகுனி தன்யா சகுலீனா சபுத்திமான் சசூரகா சத விக்ராந்தா தியப்தம் தேவி நிரீட்சசே. அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவள் பெரிய பிராட்டியார். பிராட்டியினுடைய கடாட்சத்தினால் தேவதாந்தரம் செல்லாமல் பகவானையும் பாகவதர்களையும் தாளும் தடக்கையும் கூப்பி என்றபடி எப்போதும் அஞ்சலி செய்து கொண்டு ஆராதித்துக் கொண்டும் இருக்கக்கூடிய அடியார்களின் மேன்மையும் சிறப்பும் ஸ்ரேயசை கொடுக்கக்கூடியது. எப்படிப்பட்ட ஸ்ரேயஸ்? ஆய் கொண்டதேர்வழிப்பிரான் எனக்கே உளம் சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடுகளும் நின்று நின்றே என்று ஆழ்வார் அருளி செய்தபடி பிராட்டியின் காருண்ய குணத்தினால் கிடக்கக்கூடியது பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்வடிகால் குடிகுடி வழிவந்து ஆட்சியும் தொண்டரோற்கருடி என்று எம்பெருமான் எம்பெருமாட்டி இப்படி இருவருடைய திருவருளையும் அருளி செய்கிறார் ஆழ்வார். சம்சாரிகள் தங்களுடைய கர்மவினையால் மாறி மாறி பல பிறப்பு பிறந்து என்றபடி பல பிறவிகளை எடுத்து சேர்த்து வைத்துள்ளதான பாப மூட்டைகளை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பிராயச்சித்தாலியல் பண்ணினாலும் கழிக்க முடியாது. அதனால் அவர்கள் கரையேறுவதற்கு வழியே இல்லை. ஆனால் எம்பெருமானுடைய காருண்யத்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய குணத்தினாலும் மன்னித்து அனுகிரகம் பண்ணும்படி தயாதேவி எம்பெருமானிடத்திலே வாதாடுகிறார் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே அருளி செய்கிறார். அனுபவிகம் அகௌகம் நாளம் ஆகாமி காலக பிரசமயம் அசேஷம் நிஷ்கிரியா திர்ண சக்கியம். இப்படி பாபங்களை கழிப்பதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள் பிராட்டி. பிராட்டியை சரணமடைந்தாலே போதும், நற்கதி கிடைக்கும் என்று திருஜகா ராட்சசி கூட்டங்களை பார்த்து சொல்கிறாள். அலம்யேஷா பரித்ராதும் ராகவா ராட்சசீதனம். விரும்பிய எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவள், சம்சாரத்தை கடந்து கிடைக்க அரிதான மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள், கேட்டவுடனே அனுகிரகம் பண்ணக்கூடியவள், அப்படிப்பட்டவளை எப்போதும் தியானிக்க வேண்டும் என்று காஷ்யப மகரிஷி கூறுகிறார். சர்வ காம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவதாரிணீம் க்ஷிப்ர பிரசாதினீம் தேவீம் சரண்யாம் அனுசிந்தையே. மோட்சத்தை விரும்புபவன் நியமங்களுடன் சரணாகதி பண்ண வேண்டும் என்று பராசர மகர்ஷி
ஆத்ம வித்யாத தேவித்வம் விமுக்தி பலதாயினி என்கிறார். அந்த மோட்சமானது இப்படிப்பட்டது என்று வர்ணிக்க முடியாது என்று வாசம் பரம் பிரார்த்திதா பிரதத்தே நியதஸ்ரீயம் என்று சௌனக மகரிஷி கூறுகிறார். பக்தியோகத்தில் கடுமையான பல நியமங்கள் உண்டு, அங்கங்களோடு சேர்ந்து பண்ணக்கூடியவைகள். அதனால் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐந்தருவி கண்டை என்பதும் என்று சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் பகவத் அனுபவத்திலேயே இருக்க வேண்டும், அப்போதுதான் அது சித்திக்கும். இதே சுவாமி தேசிகரும் பகு பிரத்யாகார பிரபஞ்ச புடபாக பிரசகிதாக என்று அவர் செய்கிறார். உலக விஷயங்களில் போக விடாமல் இந்திரியங்களை இழுத்து பிடித்து பிரத்யாகாரம் செய்து உக்கிரமான தபஸில் ஈடுபட்டவர்கள், பக்தியோகம் செய்தவர்கள், அதாவது நாமும் இந்த உலகில் சிற்றின்பங்களை அனுபவித்தோமா என்ற எண்ணமே வராத அளவிற்கு கடுமையான தபஸை பண்ண வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நாம் யாராக இருந்தோம், நமக்கு தாய் தந்தையர் யார் போன்றதான எல்லாவற்றையும் அடியோடு மறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட வைராக்கியம் கடைசி வரை நிறைத்து நிற்காது. யோகான சிந்தனார்த்தா ஸ்மிருதி தூரீகரோபி வைராக்கியம். அதனால் அதற்காக மிகவும் பாடுபட வேண்டும். அதனாலேயே மிகவும் சுலபமான கட்டமில்லாத சரணாகதி என்பதால் அதையே கடைபிடித்து உபதேசித்தார்கள் ஆச்சாரியர்கள். அந்த சரணாகதியின் பலனான மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் பரமாத்மா. அதற்கு புருஷகார போதையாக இருப்பவன் பெரிய பிராட்டியார். பகவானை சாத்புண்ய பரிபூர்ணன் என்று சொல்வதுண்டு. ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்று அதே போல பிராட்டிக்கும் ஆறு குணங்கள் உண்டு. வாசுதேவ சங்கர்ஷன பிரச்சுன்ன அனிருத்தன் என்று நான்கு வியூகங்கள். அந்த நான்கு வியூக மூர்த்திகளுக்கும் பத்னிகள் லக்ஷ்மி கீர்த்தி ஜயா மாயா என்று அதற்கு மேற்படி கேசவாதி துவாதச நாமாக்கள் துவாதச மூர்த்திகள் யூகாவதாரங்கள். அந்த துவாதச மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ வாகீஸ்வரி காந்தி கிரியா சாந்தி விபூதி இச்சா பிரீத்தி ரதி மாயா தி சுமா என்பதாக 12 பத்னிமார்களும் உண்டு. இங்கு வாசுதேவன் லக்ஷ்மி கேசவன் ஸ்ரீ என்பதான பெரிய பிராப்தியால் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவராக இருக்கக்கூடியவன் என்று ஆகமங்கள் கூறுகிறது. பிராட்டி இல்லாமல் பகவான் தனியாக இருப்பதே இல்லை. குபேரன் ராவணனால் விரட்டி அடிக்கப்பட்ட போது பிராட்டி உபாசித்து ஐஸ்வர்யத்தை அடைந்தான். இந்திரன் துர்வாக முனிவரின் சாபத்தால் இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்ப பெற்றார். இதை பிரம்ம கைவர்த்த புராணம் வர்ணிக்கிறது. இந்திரன் மகாலட்சுமியை குறித்து தபஸ் பண்ணினான். பார்வதியினுடைய உதவியால் மகாலட்சுமி பிரசன்னமானால் பிராட்டி ஆவிர்வாவம் செய்த தீர்த்தம் கமலா தீர்த்தம் என்பது. பயாதிர்த்தம் இதம் தீர்த்தம் கமலா தீர்த்த நாமகம் திருஷு லோகேஷு விக்யாதம் பூயாத் பரமபாவனம். இப்படி இந்திரன் பலவாறாக மகாலட்சுமியை துதி பாடுகிறான். இந்த இந்திர ஸ்துதியை படிப்பவர்களும் கேட்பவர்களும் சர்வ மங்களங்களையும் அடைகிறார்கள் என்று புராணம் வர்ணிக்கிறது. லக்ஷ்மீ ஸ்திதும் பதேன்மத்யகா சர்வான் காமான் அவாத்மியா அசேஷ கல்யாண நிதானமேதது ஆக்யானம் ஆயுஷ்ய யசஸ்ய பாத்திரம் முனீந்திரவரியா படதாஞ்ச பிரம்மதாம் பிரதீததி ஸ்ரீ கிரிஜா சகாயகா. அப்படி பார்வதி தேவினுடைய உதவியை கொண்டு இந்திரன் மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெற்றார். அதனால் எல்லா ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. எம்பெருமான் ஜீவாத்மாற்றம் செய்த புண்ணிய பாபங்களுக்கு தக்கப்படி பலனை கொடுக்கிறார். அப்பொழுது பாபம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க முற்படுத்தி பகவானின் கோபத்தை தரித்து அனுகிரகம் பண்ணும்படி செய்கிறார் பெரிய பிராட்டியார். அத்தி கர்மார்க பலவே பத்தோ கிருத்தியம் நிகிரகாத் வாரணம் காலே சந்துக்ஷணம் மனுக்கிரகே. அனபாயினியான விரைய பிராட்டியார் பிருகு மகரிஷி பண்ண யாகத்தில் ஆவிர்வாவம் செய்தார். சேமரிஷிக்கு திருக்குடந்தை கஷேத்திரத்திலே புத்தாமரை குளத்தில் அவதரித்தார். தூப்பிலில் தாமரை தடாகத்தில் தோன்றினால்
கலசாத்திகன்யா என்று சுவாமி அருளி செய்கிறார். பிராட்டி மூன்று இடங்களில் நித்தியவாசம் பண்ணுகிறார். துளசி காணனம் எத்ர எத்ர பத்மவனானிச்ச வைஷ்ணவா. துளசி வனத்தில், தாமரைக்காட்டில், ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தில் என்று பிரமாணம் கூறுகிறது. எம்பெருமானுடைய வட்சஸ்தலத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடியதான பிராட்டி எப்பொழுதும் பெரியாமல் அனபாயினியாக இருக்கக்கூடியவள் மூன்று இடத்தில் எப்படி ஆவிர்வவிக்கிறாள் என்றால், தத்ர சன்னிகிதோணி. பிராட்டி எந்த இடத்தில் இருந்தாலும் பகவான் அந்த இடத்தில் வந்துவிடுகிறான். அவருடைய சாந்தியத்திலும் இருக்கிறது. பிரிவு என்பது ஒரு அபிநயம், ஒரு நடிப்பு என்கிறார் சுவாமி. சம்சார சாகரத்தில் மூழ்கி தவிக்கும் பத்த ஜீவர்களை, சந்தாரிகளை கரையேற்றுவதற்காக பிரிவது போல ஒரு அபிநயம் செய்கிறார்கள் இருவரும் என்று பூஸ்துதியில் காண்பிக்கிறார். ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மில் ஆபன்ன ரக்ஷணதசாம் அபிநேது காமே அந்தர்ஹிதே தரகுணாத் அபலா ஸ்வபாவா அவுகம்பதே பயதி மஜ்ஜனம் அப்யனைஷீகி என்று. பகவான் நாராயணன் என்றால் நான் நாராயணி என்று லக்ஷ்மி தந்திரத்தில் நான்காவது அத்தியாயத்தில் பிராட்டியே திருவாய் மலர்ந்து அருளி செய்கிறார். அகம் நாராயணி நாம பாவோகம் தாதுஷோ ஹரிஹி பகவன் நாராயணோ தேவோ பாவோ லக்ஷ்மீரகம் பரா என்று காண்பிக்கிறார். அப்படிப்பட்டதான பிராட்டி ஸ்ரீ என்ற ஒரு திருநாமத்தினாலே கொண்டாடப்படுகிறார். இதை சுவாமி தேசிகன் அழகாக அமிர்தாஸ்வாதினி பிரபஞ்சத்திலே வகைப்படுத்தி நமக்கு அருளி செய்துள்ளார். வினைவிடுத்து வியங்குணத்தால் எம்மையாக்கி வெறுரை கேட்டு அமைகேற்க விளம்பி நாளும் தலை அனைத்தும் அணைந்திடத்தான் அடைந்து நின்று தன் திருமாதுடன் இறையும் தனியானாகன். வினை விடுத்தி ஸ்ரீநாதி ஒரு ஆறு வகையான திருநாமங்கள் உண்டு. ஸ்ரீங்கர் ஸ்ரீநாதி வியங்குணத்தால் எம்மையாக்கி ஸ்ரீநாதி வெறுவரை கேட்டு ஸ்ரீயதே அவை கேட்க விளம்பி ஸ்ரயதே நாளும் தனை அனைத்தும் அடைந்திட ஸ்ரீநாதி தான் அடைந்து நின்று ஸ்ராவயதி. இப்படி தானே அவனிடத்தில் அடைந்து நம்மை காக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான அனுகூலங்களான ஒரு அனுகூலத்தை பண்ணக்கூடியவள், காரியங்களை பண்ணக்கூடியவள் பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியாரிடத்திலே அந்த எம்பெருமானுடன் சேர்ந்திருக்கக்கூடியதான் அந்த சமயத்திலே நாம் சரணாகதியை பண்ணினோமானால் அயைவ சர்வம் சம்பச்சதே என்றபடி அந்த சரணாகதியே நமக்கு எல்லா விதமான அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடியது. சரணாகதிக்கு வேறொரு அரணாக நாம் எந்த பலனை அடைய வேண்டும் என்றாலும் தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடியதான நான்கு புருஷார்த்தங்களையும் அடைவதற்கு இந்த சரணாகதி என்று சொல்லக்கூடியதான பிரபத்தி தான் முக்கியமான ஒரு உபாய அனுஷ்டானம். அந்த உபாய அனுஷ்டானத்திலே மிகவும் சுகரமானது, சுலபமானது. ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்த அகிஞ்சனோ அனன்யகதி தத்தாத மூலம் சரணம் பிரபத்தி. அதனால எனக்கு எந்த விதமான ஆத்ம ஜானமோ கிடையாது, பக்தி யோகமோ கிடையாது. அதாவது ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பண்ணவில்லை. அகிஞ்சனம் அனன்யகதி, கைமுதல் இல்லாதவன், புகழொன்று இல்லாதவன். ஆகையினாலே நீதான் சர்வரட்சகனான நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்திருக்கக்கூடியதான நிசனமே உத்தேசம் என்று சொல்லக்கூடியதான ஒரே தத்துவமாக எழுந்துகள் இருக்கக்கூடியதான இந்த பங்குனி உத்தரம் நன்னாளிலே அந்த திவ்ய தம்பதிகளை ஸ்மரித்து கொண்டு அவளிடத்திலே நாம் இந்த சரணாகதியை பண்ணினோமானால்
எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைத்து எங்குட்டு வாழ முடியும் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். கவிதா மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே ரங்கராமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே ஸ்ரீவாச ராமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே வேதாந்த ராமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம, திவ்ய தம்பத்யை நமஹ.